வீர தீர செயல்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்ததற்காக பால புரஸ்கார் விருது பெற்றுள்ள சிறார்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார். புத்தாக்கம், சமூக சேவை, கல்வி, விளையாட்டு, கலை கலாச்சாரம், வீர தீரம் ஆகிய ஆறு பிரிவுகளில் சிறப்பான சாதனை புரியும் 5 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வழங்கி கௌரவிக்கிறது. இந்த ஆண்டு பால புரஸ்கார் விருது பெற 29 சிறார்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதக்கம், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். இந்நிலையில் பால புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியின் போது 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான விருதுகள் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பால புரஸ்கார் விருது பெற்றுள்ள சிறார்களை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பெண் குழந்தைகளுக்கு தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வரும் சூழ்நிலையில் பால புரஸ்கார் விருது பெறும் சிறார்களுக்கு இது மிகச் சிறப்பான தருணம் என்றும் பிரதமர் கூறினார். கொரோனா தடுப்பூசியை இதுவரை 4 கோடிக்கும் மேலான தகுதி வாய்ந்த சிறார்கள் செலுத்திக் கொண்டிருப்பது அவர்களது சுறுசுறுப்பையும் எச்சரிக்கை உணர்வையும் எடுத்து காட்டுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் இளைஞர்கள் தற்போது புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது குறித்து தாம் பெருமைப்படுவதாகவும் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா ஆகிய திட்டங்கள் அனைத்தும் இளைஞர்களால் வழிநடத்தப்படுகின்றன என்றும் இது நம்மை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். देश भर के हजारों स्कूल अटल टिंकरिंग लैब्स पढ़ाई के शुरुआती दिनों से ही बच्चों में इनोवेशन का सामर्थ्य बढ़ा रही है। साथियों, भारत के बच्चों ने अपने हमेशा साबित किया है कि वो 21वीं सदी में भारत को नई ऊंचाई पर ले जाने के लिए इतने समर्थ से भरे हुए हैं। मुझे याद है चंद्रयान समय मैंने देश भर के बच्चों को बुलाया था, उनका जोश मैं कभी भूल नहीं सकता। भारत के बच्चों ने अभी वैक्सीनेशन प्रोग्राम में भी अपनी आधुनिक और वैज्ञानिक सोच का परिचय दिया है।